ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் ரொம்ப இன்பமாகதும் துன்பமாகதும் முடிவு செய்கிறதே நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்மளோட கையில் அப்படின்னா பணம்தான். பணம் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம கையில் இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பணம் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்காது. அப்பேற்பட்ட அந்த பணத்தை ரொம்ப அதிகமாக இருக்க சந்தோஷமாக வாழ ஒரு ரெண்டு டெக்னிக்காக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நிலா போல் உங்களோட வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு டெக்னிக்கும் மறக்காமல் இந்த தினத்துலையே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டெக்னிக் தான். உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நீங்கள் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி தான் நீங்கள் பண்ணும். 6:30 நீங்கள் எப்போ வேணால் இந்த டெக்னிக்கை ராத்திரி 12:00 வரைக்கும் செய்யலாம். இந்த டேயில் இந்த டெக்னிக்கை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா, அடுத்த நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விடிவு காலம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் வருமானம் பெருகும், உங்கள் கிட்டே இருக்கிற நெகட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகும், உங்களோட கடன் பிரச்சனைகள் குறையும். அதாவது உங்களோட பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துடும். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலு, கொஞ்சம் சுகரு, 7 காயின். அதாவது அந்த காயின் வந்துட்டு 1 ரூபியாக இருக்கலாம், 5 ரூபியாக இருக்கலாம், 2 ரூபீஸ் காயினாக இருக்கலாம், ஏதாவது ஒரு 7 காயின் எடுத்துக்கோங்க. 7 கிராம்பு, 7 ஏலக்காய். இந்த கிராம்ப் வந்துட்டு அந்த பூ முனையெல்லாம் உடையக்கூடாது, நல்ல கிராம்பாக எடுத்துக்கணும். இந்த டெக்னிக்கில் ஒரு ஏஞ்சல் நம்பர் சீக்ரெட்டும் இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபைனலாக அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 7 காயினையும் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பவுலுக்குள்ளே வைங்க. அதுக்கப்புறம் சுகர் வந்துட்டு அந்த காயின் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் சுகரை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணும். ஒயிட் சுகர் தான் நீங்கள் யூஸ் பண்ணும். காயின் வந்துட்டு வெளியே தெரியவே கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் சுகரை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு மேலே அங்கங்கே 7 ஏலக்காவை வைங்க. அதுக்கப்புறம் அந்த 7 கிராம்பையும் வந்துட்டு அதே மாதிரி அங்கங்கே வச்சுருங்க. அந்த சுகர் மேலே, சுகர் மேலே இந்த 7 ஏலக்காவும் கிராம்பும் தெரியலாம், அது ஒன்றும் தவறில. பட் வந்து காயின் வந்துட்டு வெளியே தெரியவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு உங்களோட வீட்டில், ஹாலில், பெட்ரூமு, எங்கே வேணால் நீங்கள் இதை வந்துட்டு ஒரு இடத்துல வச்சிடணும். இதுக்கு எந்த மந்திரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா போதும். ராத்திரி ஃபுல்லாக இது அந்த பிளேஸ்லேயே இருக்கட்டும், நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அங்கேயே. மறுநாள் மார்னிங் அதில் இருக்கிற காயின்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு, நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ அந்த பிளேஸில் அந்த காயின்ஸை நீங்கள் வச்சிடலாம். மீதி இருக்கிற எல்லா பொருளையும் எங்கேயாவது நீங்கள் கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். அந்த சுகரை வந்துட்டு நீங்கள் வாட்டரில் டைல்யூட் பண்ணி பசுமாட்டுக்கு அந்த வாட்டரை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டெக்னிக்கை இந்த ஃபுல் மூன் டேயில், அதாவது சித்ரா பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதீத சக்தி கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த தினம். நம்மளுடைய பணவரவு பல மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸி டெக்னிக் தான், கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சுருங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு ஒரு வாட்டர் டெக்னிக். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பௌர்ணமினாவே நிலா. நிலாங்கிறது வந்துட்டு முழு நிலாவை தான் நம்ம பௌர்ணமின்னு சொல்கிறோம். அப்போ நிலா அப்படின்னா சந்திரன். சந்திரன் அப்படின்னாவே தண்ணீர் தான். பஞ்சபூத சக்தியான தண்ணீருக்கும் சந்திரனுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் தண்ணீரை வச்சு எந்த டெக்னிக் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் சொல்கிறேன் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பணம், நகை, இந்த மாதிரி நிறைய உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, இந்த டெக்னிக் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பிளெயின் டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா க்ளீன் வாட்டர் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணீரில்
கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க, அதில் 1 ருபி காயின் போடுங்க. பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காயின்ஸை போடுங்க. பணமும் வேணும் நகையும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளியில் குட்டி மோதிரம் அல்லது மூக்குத்தி சின்ன கம்மல் இந்த மாதிரி கோல்டில் வச்சுருப்பீங்கள, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டுடணும். அதுக்கு பிறகு ஒரே ஒரு மல்லிகைப்பூ அல்லது ஜாதி மல்லிப்பூ இதில் ஏதாவது ஒரு பூ வந்துட்டு அந்த வாட்டரில் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு வேப்பிலை, ஒரு கொத்து வேப்பிலை அல்லது ஒரு இலை இந்த மாதிரி வேப்பிலையை அந்த வாட்டரில் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு இந்த டம்ளர் வாட்டரை எடுத்துகிட்டு போய் அப்படியே நிலவு ஒளி படுற மாதிரி உங்கள் வீட்டில் எங்கேயாவது வைங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெரஸில் வைக்கலாம், அல்லது உங்களோட விண்டோ பக்கத்தில் நிலவு ஒளி தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல வைக்கலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1 ஹவர் அங்கேயே தான் இருக்கணும், ஏன்னா அதுக்குள்ளே கோல்டெல்லாம் வைக்கிறீங்கள. அதனால சப்போஸ் வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் வந்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ணால் நிலவு ஒளி நல்லா தெரியும், அந்த நிலவோட வெளிச்சம் வந்துட்டு அந்த வாட்டரில் இறங்குற மாதிரி எங்கள் வீட்டில் பிளேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ராத்திரி ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் நிலா முன்னாடி ப்ரே பண்ணும், உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க பணம் வேணும்னு ப்ரே பண்ணும், நகை வேணும்னு நினைக்கிறவங்க நகை வேணும்னு ப்ரே பண்ணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தோஷம் கிடைக்கணும்னு ப்ரே பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு, சில பேருக்கு வந்துட்டு வேலை கிடைக்கணும்னு நினைப்பீங்க, சில பேர் வந்துட்டு குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்குவீங்க, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வாட்டரை மட்டும் நீங்கள் வந்துட்டு அந்த நிலவு ஒளியில் வச்சு அந்த வாட்டரை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும். சரி, இந்த மாதிரி மொட்டை மாடியில் வச்சுருக்கிறவங்க வந்துட்டு 1 ஹவரோ 2 ஹவரோ கழித்து நீங்கள் அந்த வாட்டரை உங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்போஸ் வந்து ஜன்னல் பக்கம் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே ராத்திரி ஃபுல்லாக விட்டுருங்க, மறுநாள் மார்னிங் அந்த வாட்டரை நீங்கள் அப்படியே வடிகட்டி எடுத்துடணும். அந்த வாட்டரை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நீங்கள் ஊற்றிருங்க, அந்த குளிக்கிற தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிங்க. மீதி இருக்கிற வாட்டரை உங்கள் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தெளித்து விடுங்க, உங்களோட வாசல் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி. இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸும் வந்துட்டு ரிமூவ் ஆகும், அதனால தான் நம்ம இந்த வாட்டரை வந்துட்டு தெளிக்கிறோம். இந்த ரெண்டு டெக்னிக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட டவுட் படாமல் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட நல்லதை உங்களால் பார்க்க முடியும், உணர முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், நன்மை பெறுங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.